ஸோ 8 மணி நேரத்தில் INM படிச்சு முடிக்கிறது சாத்தியமா? குவாலிட்டியை 7 hours ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த டாபிக்ல இருந்து நிறைய கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்கு. INM அப்படின்றது இவ்வளவுதானு கேட்டா கண்டிப்பாவே கிடையாது. இவ்வளவு பெரிய சிலபஸ் சில மணி நேரங்கள்ல படிக்க முடியுமா? ஸோ பாலிட்டிக்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் INM-க்கு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. TNPSC ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே என் வணக்கங்கள். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பாலிட்டி இன் 7 hours அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் நிறைய கற்றுக்கிட்டு இருப்பீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போது அந்த கமெண்ட்ஸில் மேக்ஸிமம் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியை 7 hours ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நம்மளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான சிலபஸ்க்கு டைமிங் கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு முக்கியமான சிலபஸ்க்கு எவ்வளோ அவரில் படிக்க முடியும், எது பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம டீம் ஒர்க் அவுட் பண்ணி எது சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் அப்படின்ற மாதிரி உங்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு வீடியோவோட வந்திருக்கும். ஸோ இன்னியோட அந்த முக்கியமான டாபிக் அப்படின்றது INM, இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ இது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட் நம்ம TNPSC-யை பொறுத்த வரைக்கும். என்ன எக்ஸாமாக வேணா இருக்கட்டும், 1, 2, 4 நீங்கள் எது எழுதினாலுமே இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கேள்விகள் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரி அதுக்கும் முன்னாடி ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்னும் போது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்றது தான். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்கள் எல்லாருக்கிட்டையும். இந்த INM முடிக்க ஜென்ரலாக நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க? பிகினர் ஆகட்டும், இல்லை அட்வான்ஸ்டு லெவல், இல்லை நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன், நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 3 கேட்டகரியுமே இந்த INM டாப்பிக்கை படிக்க எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை எவ்வளவு நாட்கள் எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களோட தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். INM-ஐ பொறுத்த வரைக்கும் நேஷனல் ரினைசன்ஸில் ஆரம்பித்து பார்ட்டிஷனில் வரைக்கும் முடியுது. இவ்வளவு தான் சிலபஸா? ஸோ சிலபஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, சில இடத்துல 2-3 கான்செப்ட்ஸும் சில இடத்துல வாழ்க்கை வரலாறும் வந்திருக்கு. ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்ன மாதிரி சிலருடைய வாழ்க்கை வரலாறு வந்திருக்கு. அதை தவிர்த்து ஒரு 2-3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது INM அப்படின்றது இவ்வளோதானான்னு கேட்டால் கண்டிப்பாகவே கிடையாது. இந்த சிலபஸ்ன்றது வெறும் டாபிக்ஸ் மட்டும்தான். இதுக்கு கீழே சப் டாபிக்ஸ் எடுத்தோன்னா நிறைய போகும். சீரியஸாகவே INM ரொம்பவே பெரிய சிலபஸ். அப்போது இவ்வளோ பெரிய சிலபஸை சில மணி நேரங்களில் படிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்னவாக இருக்கும்? ஸோ நம்ம மாணவர்கள் பல பேர்கிட்ட கேட்கும்போது INM-க்கு அவங்க ஜென்ரலாக சொன்ன டைமிங் பார்த்தீங்கன்னா 2-3 மாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அது அவ்வளவு லாங்காக சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு தெரிகிற முதல் விஷயம் அப்ரோச். எதை எப்படி படிக்கணும் அப்படின்றது சரியாக தெரியலை. எதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சரியாக தெரியலை. இந்த நேரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். அது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த நேரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அப்போது டைம் எஃபிஷியன்சி, டைம் கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த சிலபஸ் பார்க்க ஈஸியாக இருந்தாலும் இதுக்கு கீழே சப் டாபிக் அப்படின்ற மாதிரி +1, +2 சமச்சீர் புக்ஸில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய யூனிட்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அந்த காம்பினேஷனில் இருந்து எதை எதை எவ்வளவு நேரம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு செட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு INM அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். அதை எப்படி கரெக்டாக அப்ரோச் பண்ணலாம், இவ்வளோதான INM அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் கண்டிப்பாக மாறும். இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டடி INM இன் 8 hours. ஸோ 8 மணி நேரத்தில் INM படித்து முடிக்கிறது சாத்தியமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை வெறும் 8 மணி நேரத்தில் படிக்க முடியுமா அப்படின்னா பல பேர் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம யோசிக்க கூட மாட்டோம். ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்மளால் முடியுமா முடியாதா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம என்றைக்குமே பண்ண மாட்டோம். டைரெக்டாக
அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம நம்மளா டிசைட் பண்ணிடுவோம். இப்படிதான் பாலிட்டியும் நம்ம டிசைட் பண்ணும். ஸோ பாலிட்டிக்கு கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎன்எம்க்கு ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பொருந்தும். பாலிட்டியா 7 மணி நேரம் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் முடிக்க முடியும்னு. இன்னமும் நீங்க ஐஎன்எம் 8 மணி நேரத்தில் கண்டிப்பாக முடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பான மைண்ட் செட். ஸோ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஐஎன்எம் 8 மணி நேரத்தில் முடிக்க முடியும். அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா, யாரால முடிக்க முடியும்? இது பிகினர்ஸால முடிக்க முடியுமா, இல்லை ஆல்ரெடி நான் ஐஎன்எம் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை நான் ஆல்ரெடி ஐஎன்எம் படிச்சு முடிச்சிட்டேன், இந்த 8 மணி நேரம் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? 3 கேட்டகரிக்குமே இந்த ஒரு பதில் தான், 8 மணி நேரம் சஃபிஷியன்ட். ஆனால் இந்த 8 மணி நேரத்தை யார் யார் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐஎன்எம் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஐஎன்எம்ல மொத்தமே 2 விஷயம் தாங்க. இந்த 2 விஷயத்தை படிச்சுட்டாலே நீங்க ஐஎன்எம்ஏ முடிச்சிருவீங்க. இவ்வளவுதான் ஐஎன்எம். அது என்ன 2 விஷயங்கள் அப்படின்னும் போது, இன்சிடென்ட்ஸ் சம்பவங்கள், அடுத்தது லைஃப் ஹிஸ்ட்ரி வாழ்க்கை வரலாறு. ஸோ இதுவரை நடந்த எல்லா பேப்பர்லையுமே நீங்கள் பாருங்கள், இந்த 2 விஷயத்தை சார்ந்து மட்டும்தான் கேள்விகள் வந்திருக்கும். மொத்தம் ஐஎன்எம் அப்படிங்கிறதே இன்சிடென்ட்ஸ், எப்போ எந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது, யார் யார் அந்த சம்பவத்தில் இருந்தாங்க. அடுத்தது வாழ்க்கை வரலாறு. ஸோ வாழ்க்கை வரலாறுன்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. நம்ம யூஸ்வலாக நிறைய படிப்போம், ஆனால் நம்மளோட பெரிய பிரச்சனையே நமக்கு எது தேவை, எதை படிக்கணுன்றது நமக்கே தெரியாது. அது யாருமே கிளியராக சொல்லவும் மாட்டாங்க. அப்போது வாழ்க்கை வரலாறுல அப்படி என்ன முக்கியம்னா, தேதிகள், எந்தெந்த தேதியில் என்னென்ன பண்ணாங்க, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் புக்ஸ் எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி இன்சிடென்ட்ஸில் அவங்க இருந்தாங்க, அவங்களுடைய சிறப்புகள் என்ன, இவ்வளோதான் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறதே நம்ம இந்த 5 பாயிண்ட்ல எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஓவரால் லைஃப் ஹிஸ்ட்ரி இருந்ததே கவர் ஆகிடும். ஸோ லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்சிடென்ட்ஸும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இப்போ இந்த 2 கேட்டகரியுமே பிரிச்சுட்டு இதை எப்படி 8 மணி நேரத்தில் இஃபிஷியண்ட்டாக முடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிலபஸ் சிம்பிளிஃபை, இவ்வளோதான். இந்த 8 பாயிண்ட்லேயே உங்களோட மொத்த ஐஎன்எம் கம்ப்ளீட் ஆகிடும். ஜஸ்ட் 8 பாயிண்ட்ஸ், 8 ஹவர்ஸ் ஐஎன்எம் அப்படின்ற அவ்வளோ பெரிய சிலபஸ் முடிஞ்சிடும். இந்த ஐஎன்எம்லேருந்து எப்படியும் 10-15 கேள்விகள் உறுதி. அப்போ உங்களுக்கு 15 கேள்விகள் இதெல்லாம் கவர் பண்ணாலே முடிஞ்சிடும் 8 மணி நேரத்தில். இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ சிம்பிளாக முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். எந்த ஒரு விஷயமுமே கதை மாதிரி படிக்கும்போது நமக்கு அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த கதை அப்படின்றது நம்ம ஜியாகிரஃபிலையோ எக்கனாமிக்ஸ்லையோ பாலிட்டியோ நம்மளாக உருவாக்கணும். ஆனால் ஹிஸ்ட்ரி ஆகட்டும் ஐஎன்எம் ஆகட்டும் இது எல்லாமே கதைகள் தான். அப்போது கதையை கதையாகவே படிக்கும்போது அது எவ்வளோ நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக சின்ன வயசில் வந்து கதை கேட்கும்போது சொல்லுவாங்க, ஒரு ஊர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே மெது மெதுவாக கதையை டெவலப் பண்ணுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. ஐஎன்எம் அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரியோட கண்டினியூஷன். ஸோ ஹிஸ்ட்ரி முடிகிற இடத்துல அங்கேருந்து நம்ம ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஒரு ஊரில், இந்தியான்ற ஊரில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. யூரோப்பியன்ஸ் அப்படின்னும் போது என்னெல்லாம் வருவாங்க, டச், பிரிட்டிஷ், ஃப்ரெஞ்ச் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படி நாட்டுக்குள்ளே வந்தாங்க, முதல் விஷயம் அவங்க எப்படி நாட்டுக்குள்ளே வந்தாங்க. அடுத்தது அவங்க வந்ததின் நோக்கம் முதல்ல வணிகம் தான். அப்போ வணிகம் அப்படிங்கிறது எந்த ட்ரீட்டினால் ஆரம்பிக்கப்பட்டது, எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த முக்கியமான விஷயம் துறைமுகங்கள், எதேதை அவங்க கேப்சர் பண்ணியிருந்தாங்க, எதேதை அவங்களோட முக்கியமான துறைமுகங்களாக இருந்தது. இவ்வளோதாங்க அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிறது இதிலேயே முடிஞ்சிருத்தும். இதை தவிர்த்து வேறொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னும் போது பேட்டில்ஸ். ஸோ அந்த பேட்டில்ஸ்க்கும் நம்ம தனியாக ஒரு டைம் பீரியட் ஒதுக்கியிருக்கும். இப்போது இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை நம்மளால் கண்டிப்பாக 1 ஹவரில் படித்து முடிக்க முடியும். இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் 1 ஹவர் நம்ம செக்ரிகேட் பண்ணியாச்சு. அடுத்த 1 ஹவர் பீரியட் டியூரிங் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் காலத்தில் மேஜராக என்ன நடந்திருக்கும், ஃபெமைன். ஸோ வறட்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரிஃபார்ம்ஸ். ஸோ அவங்க பீரியடில் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் எஜுகேஷன் ஆகட்டும் இது ரெண்டுமே க்ரோ ஆச்சு. அப்போ என்ன மாதிரி காலேஜஸ் வந்துச்சு அந்த பீரியட் ஆஃப் டைமில், ஃபெமைன் அப்போ அவங்க எப்படி, பிரிட்டிஷ் அப்படிங்கிறவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதனால் நம்ம ஆளுங்க எவ்வளோ சஃபர் ஆனாங்க, இது மொத்தம் சேர்ந்தது தான் இந்த பீரியட் டியூரிங் பிரிட்டிஷ் ரூல் அண்ட் ரிஃபார்ம்ஸ். அப்போ இதையும் 1 மணி நேரத்தில் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தோன்னா ஏர்லி வார்ஸ் அண்ட் ரிவால்ஸ். இப்போ முதல்ல பிரிட்டிஷ் உள்ளே வந்துட்டாங்க, வந்ததுக்கப்புறம் சில ரிஃபார்ம் செய்கிறாங்க. ஸோ நிறைய ஃபெமைன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கெட்டதும் நடக்குது. அப்போ கெட்டது நடக்கும்போது என்னாகும், நம்ம ஆளுங்களுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் இந்த 3rd hour ஏர்லி வார்ஸ் அண்ட் ரிவால்ஸ். அப்போது எல்லாருமே
புரட்சி எழுப்புறாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. ஸோ இங்கே என்ன வரும், எப்பவும் போல நம்மளுடைய ரிவால்ஸ், அதாவது ஆல்ரெடி நம்ம பார்த்த பழங்குடியின ரிவால்ஸ் ஆகட்டும், அப்புறம் இந்த ஏர்லி வார்ஸ்லேயே வேலூர் மியூட்டனின்றது கவர் ஆகிடும். மேஜர் கான்செப்ட். வேலூர் மியூட்டனில் என்னெல்லாம் பார்ப்போம், நம்ம தீரன் சின்னமலை அவர்கள், கட்டபொம்மன் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்துடும். அப்போ இந்த ஒன் ஹவர்லேயே இது எல்லாமே உள்ளடங்கிடும். வார் அப்படின்னும் போது இங்கே முக்கியமான விஷயம் என்னது, ரெண்டே விஷயம்தான். ஒன்று, எந்த ஆண்டு, யார் யார், அடுத்தது காரணம். இதெல்லாம் தெரிஞ்சாலே அந்த வார் அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். அடுத்தது இந்தியன் ரிஃபார்மர்ஸ். ஸோ அடுத்தது வார்ஸ் அண்ட் ரிவால்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அது முடியும் போது ஒரு சின்ன அமைதி வரணும், சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் இருக்கணும். அந்த சேஞ்ச் தான் இந்த இந்தியன் ரிஃபார்மர்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் படிப்போம், ரிஃபார்மிங் அப்படின்னும் போது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இந்த பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், அயோத்திதாசர், இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் வரும். அப்போது ஃபோர்த் அவர் அப்படிங்கிறது இங்கே இந்தியன் ரிஃபார்மர்ஸ்க்கு மோர் தென் சஃபிஷியன்ட். இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பார்ப்போம், ஏர்லி அசோசியேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். ரிஃபார்மர்ஸ் வந்துட்டாங்க, வந்து சிலதை கரெக்ட் பண்ணுறாங்க சொசைட்டியில். அப்போது நம்ம ஆளுங்களுக்கு ஓகே, இதை இதெல்லாம் இப்படி மேன்மையாக நடத்தணும்னு சில விஷயங்கள் தெரியுது. தெரியும் போது சின்ன சின்ன அசோசியேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது ஆங்கிலேயருக்கு எதிராக. இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆகட்டும், இல்லை மெட்ராஸ் மகாஜன சபாவாகட்டும். ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் படிக்கும்போது திரும்ப நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது காலம், யாரால் உருவாக்கப்பட்டது, யார் யார் மெம்பர்ஸாக இருந்தாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் படித்தாலே இந்த ஏர்லி அசோசியேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் அப்படின்ற டாபிக் கவர் ஆகிடும். அடுத்தது பார்த்தோன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் தான் இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இந்த அசோசியேஷனுக்கு அப்புறம், அதாவது இந்தியன் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகுது, அந்த அசோசியேஷன் தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். ஸோ இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்ன செஷன், ஸ்பெஷல் செஷன்ஸ் நடந்திருக்கு, எந்த ஆண்டில் என்னென்ன செஷன்ஸ் நடந்திருக்கு, இந்த ஆண்டிலெலாம் யார் தலைமை ஏற்றாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம், எடுக்கப்பட்ட தீர்மானம், ஒவ்வொரு செஷன்லையுமே என்னென்ன தீர்மானம் நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அடுத்தது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் கான்ஸ்பிரசி கேசஸ், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பயங்கரவாதிகள் அவங்கள ரிலேட் பண்ண கேஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பகத்சிங் அவர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன், இவங்க என்ன பண்ணாங்க, ஸோ எதனால் இந்த கேஸ் அவங்க மேலே போடப்பட்டது, கான்பூர் கேஸ் ஆகட்டும், எல்லாமே எதனால் அவங்க மேலே போடப்பட்டது, எந்த ஆண்டு வழக்கில் வழக்கு விசாரித்தவர் யார், வழக்கில் யார் யார் பெயர் இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, இந்த அஞ்சு விஷயங்கள் படித்தாலே இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அடுத்தது ராலி டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி ஈஸி கான்செப்ட், ராலி டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸை நோக்கிய நம்முடைய பயணம். இந்த இடத்துல மேஜராக யார் வருவாங்க, காந்திஜி வருவார், நேரு வருவார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ராலி டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். காந்திஜின்னு சொல்லும் போதே நம்ம நிறைய பேருக்கு அவ்வளோ பெரிய யூனிட்டானு தோணிடும். ஆனால் இங்கே நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் பண்ணதில் என்ன வரும், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆகட்டும், குவிட் இண்டியா மூமெண்ட் ஆகட்டும், இல்லை அதுக்கப்புறம் நடந்த சால் சத்தியாகிரகாவாகட்டும், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ராலி டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். அப்போ இங்கே என்னெல்லாம் முக்கியம், அதே மாதிரி காலம், யாரால் சேர்க்கப்பட்டது, என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்த நாலு விஷயங்கள் தெரிஞ்சாலே இந்த ராலி டுவர்ட்ஸ் இண்டிபெண்டன்ஸும் முடிஞ்சிடும். ஒவ்வொரு யூனிட், அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு மணி நேரம் எடுத்தோம்னா கூட 8 மணி நேரம் அப்படிங்கிறது சுலபமாக நம்ம ஹிஸ்ட்ரி, அதாவது INM முடிச்சிடலாம் எந்த டிஃபிகல்ட்டியும் இல்லாமல். இப்போது நான் ஒரு பிகினர், இந்த இதில் என்னால் ஃபாலோ பண்ண முடியுமானா, கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். ஸோ பிகினர் அப்படின்னும் போது முதல்ல நான் சொன்ன மாதிரி சுற்றி இருக்க விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம காலம், அந்த பாயிண்ட்ஸ், ஸோ அகேன் காலம், யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா, எப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இந்த நாலு விஷயத்துக்கு மட்டும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஈஸியாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு இன்டர்மீடியட், இது எப்படி எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இதே 8 மணி நேரத்தை நீங்கள் மாற்றாமல் இப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களோட அடிஷ்னல் பெனிஃபிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது, ஸோ திரும்பவும் அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் அதிலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா, அது ஒரு ரிவிஷனாக இருக்கணும். இப்போ நான் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கேன், நான் இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், நான் ரிவிஷனையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா, இதை சுற்றி நடக்கிறத தேட ஆரம்பிங்க. ஏன்னா Group 1, Group 2 எக்ஸாம்ஸில் நம்ம நிறைய பார்த்தது லாஜிக்கல் க்வெஸ்சன். அப்போ உங்களுக்கு லாஜிக்கலாக அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியணும், அதுக்கு அது சுற்றி இருக்க விஷயங்கள் இன்னும் நமக்கு புரிய ஆரம்பிக்கணும். அப்போது அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், பிரிட்டிஷ் வராங்க அப்படின்னா பேசிக்காக ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்றதை தாண்டி யார் யார் வந்தால், என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அது சுற்றி இருக்க விஷயங்களை சர்ச் பண்ணி, இல்லை நிறைய புக்ஸ் படித்து கற்றுக்க ஆரம்பிங்க, நாலேஜை வளர்த்துக்கோங்க. ஸோ இதில் இருக்க மாதிரி இந்த 8 மணி நேரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் INM 8 மணி நேரத்தில் முடிக்க முடியும்.
அடுத்தது. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ INM நம்ம தனியாக பார்க்குறோம், பாலிட்டியை தனியாக பார்க்குறோம், மொத்தமாக எனக்கு எல்லாமே தெரியணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எனக்கு வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியணும். இல்லை நிறைய பேர் நிறைய குழப்பங்களில் இருப்போம். ஸோ இப்போ நம்ம TNPSC போடுறதா, இல்லை வந்து சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் வருது, ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ரயில்வேஸில் வருது, எது போகலாம், நமக்கு எது கரெக்டாக இருக்கும், எது நம்ம எலிஜிபிலிட்டியில் நம்ம வருவோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு இடத்துல பதில் இருக்குது. அந்த பதில் உங்களுக்கு செப்டம்பர் 25 வெரண்டா ரேஸ்லேருந்து கிடைக்கும். நம்ம ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இந்த ஓரியன்டேஷனில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஒரே சேனலில் பதில் கிடைக்கும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸை பற்றின விழிப்புணர்வு, மெட்டீரியல் ரொம்பவே முக்கியமான விஷயம், மெட்டீரியல். ஸோ அதுக்கு தான் நம்ம மாணவர்கள் ரொம்பவே சிரமப்படுவாங்க. அந்த மெட்டீரியல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வரும். இது இத்தனையும் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் ஒரு சின்ன விஷயம் தான் பண்ணணும். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கில் மறக்காமல் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஓரியன்டேஷனை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அட்டன் பண்ணலாம், மெட்டீரியல்ஸும் வாங்கி கொள்ளலாம், உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இப்போது நம்ம கான்செப்டுக்கு வரும். INM இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி படிக்கிறதுனா, ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் லைன். இந்த டைம் லைன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நான் ஒரு பீரியட் எடுக்கிறேன், 1800 to 1900 அப்படின்னா, இந்த 1800 to 1900 என்னெல்லாம் நடந்துச்சு, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையும் டைம் லைனில் போடுங்க. ஒரு நோட்டில் டைம் லைனில் போட ஆரம்பிங்க. அந்த டைம் லைனில் வெறும் ஆண்டு நடந்தது மட்டும் போடாமல், இப்போ ஒரு பேட்டில் எடுக்கிறோம், இப்போ பேட்டில் ஆஃப் பக்ஸர் எடுக்கிறோம் அப்படின்னா, யாருக்கும் யாருக்கும் நடந்தது, ஹூ வர்சஸ் ஹூ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன லைன் மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த INM நீங்கள் டைம் லைனில் போட்டாலே ஓரளவுக்கு ஒரு 75% கவர் ஆகிடும், ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து நோட்ஸ். ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்டெப்த்தாக நோட்ஸ் எடுக்காமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் ஆயிருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக INM 8 hours கவர் பண்ணிடலாம். ஒரு கேள்வியும் தவறாக போகாதபடி ஈஸியாகவே நீங்கள் இந்த INM அட்டென்ட் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.